ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேடிஎம்மில் எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணுறது, அப்படின்னா பேடிஎம்மில் வந்து எப்படி பணம் போடுறது, பேடிஎம்லேருந்து எப்படி நம்ம வந்து மொபைல் சார்ஜ் பண்ணுறது, மற்றெல்லாம் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, பேடிஎம்மில் காசு எப்படி நம்ம வந்து பேங்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அந்த மாதிரி இந்த மாதிரி பேடிஎம்மில் ரொம்ப இது பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட்டுடைய இது வந்து எல்லாமே வந்து டிஜிட்டல் மூலமாக மாற்றணும் சொல்லி செய்கிறாங்க. அதனால் வந்து பேடிஎம் வந்து இப்போ எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. பேடிஎம் நல்ல ஒரு வெப்சைட் தான், எந்த பயமும் இல்லை. இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மொபைலில் வந்து நீங்கள் பேடிஎம் இது வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது, ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இதை வந்து நீங்கள் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன பண்ணுங்க, உங்களுடைய மொபைல் நம்பரு உங்களுடைய இமெயில் கொடுக்கணும். சரி, இப்போ நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் அதை ஓப்பன் பண்ணுவோம். நான் ஏற்கனவே பண்ணனால இப்போ ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்தா பாருங்கள், நான் வந்து ஏற்கே என்கிட்ட வந்து அக்கௌண்ட் இருக்கனால நான் வந்து அக்கௌண்ட் கொடுத்து லாகின் பண்ணிட்டேன். நீங்கள் லாகின் பண்ணுறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது. பாருங்கள், இது வந்து ஏற்கனவே நம்மகிட்ட அக்கௌண்ட் இருக்குது. அதனால் வந்து இப்போ வந்து இப்போ எப்படி நம்ம மொபைல் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். எல்லாமே இல்லை பண்ணலாம். அப்புறம் எப்படி பணம் ஏடிஎம் இதை ஆட் பண்ணுறது, அப்புறம் ஏடிஎம்லேருந்து எப்படி நம்ம பேங்க்கு பணத்தை அனுப்புறது, இந்த மாதிரி எல்லாம் பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்தோம்னா, இப்போ இதில் வந்து எவ்வளோ நம்ம பணம் இதில் ஆட் பண்ணணுமோ அதை வந்து இங்கே நம்ம டைப் பண்ண வேண்டிதான். நீங்கள் வந்து 100 ரூபாயிலேருந்து 10,000 வரை நம்ம பேடிஎம்லேருந்து நம்ம பேங்க்கு அனுப்பலாம். பேங்க் அனுப்புறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் இதை காசு பிடிப்பாங்க நம்ம பேடிஎம்லேருந்து. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேடிஎம் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் இருக்குது. பேடிஎம்ல வந்து இப்போ சின்ன சின்ன கடையில் கூட பேடிஎம் கியூஆர் கோடு வச்சுருப்பாங்க, அந்த கோடு வச்சு இது பண்ணிப்பாங்க. சரி, இப்போ நீங்கள் ஓகே பண்ணதுக்கப்புறம் எனக்கு மூணு மெத்தடில் இது பண்ணலாம். எப்படின்னா வந்து நமக்கு டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங். இப்போது இன்டர்நெட் பேங்கிங் தான் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து ஈஸியாக லாக் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து டெபிட் கார்டு கொடுக்குறோம். டெபிட் கார்டுக்கு கார்டு நம்பர் கொடுக்கணும், மந்த்து கொடுக்கணும், இயர் கொடுக்கணும், அதே மாதிரி எல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதில் உள்ள சிசிவி நம்பரும் கொடுக்கணும். சிவிவி நம்பரும் கொடுத்தோம் அப்படின்ட்டோம்னா அது ஈஸியாக லாகின் ஆயிரும் உங்களுடைய அக்கௌண்டோட. நீங்கள் எந்த பேங்கில் வச்சுருந்தாலும் சரி, அதோடைய டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டு தான், ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங். இப்போ இதை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இது சேவ் ஆயிரும். அப்போ உங்கள் பேங்கில் எவ்வளோ பணம் இருக்குதோ அதை வந்து நம்ம பேடிஎம்லேயும் மாற்றி வச்சுக்கலாம். பேடிஎம்மில் அதிகமான பணம் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பேங்க்லேயும் மாற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ வந்து நம்ம வந்து யாருக்கும் வேற ஆளும் உங்கள் ஃப்ரெண்டு வந்து பேடிஎம் யூஸ் பண்ணால் கூட அவங்களுக்கு கூட நம்ம அந்த பேடிஎம்லேருந்து பேடிஎம் பணம் அனுப்பலாம். அவங்களும் நமக்கு தேவைப்படா கூட அனுப்பிக்கலாம். ஒரு பேங்க் மாதிரி தான் அது. சரி, இப்போ வந்து மொபைல் ஃபோனுக்கெலாம் எப்படி நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னா இப்போ பார்ப்போம். இப்போ மொபைல் இப்போ நம்ம இது டச் பண்ணோம். டச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த கம்பெனி சிம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனி சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை இதில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணுறது அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய எந்த கம்பெனியாக இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கலாம். சில நேரத்தில் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணி, நீங்கள் எந்த ஏரியா எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டையும் செலக்ட் பண்ணி நீங்கள் எவ்வளோ பைசான்னு நம்ம ஏற்கனவே இது பண்ணிட்டோம். நீங்கள் டச் பண்ணதோட ப்ரொசீட் டு ரீசார்ஜுன்ற பதிலாக இது நீங்கள் அமௌண்ட் ஃபஸ்ட்டு டைப் பண்ணுங்கள். வோடஃபோனோ வோடஃபோனோ ஏதோ உங்களுடைய இதை கரெக்டாக நீங்கள் இது பண்ணிக்கங்க. பண்ணிட்டு நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை நீங்கள் கொடுங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்பர் கொடுத்துருக்கோம், எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் டச் பண்ண வேண்டியதான். டைப் பண்ணி இப்போ ப்ரொசீட் டு ரீசார்ஜ் அப்படின்றதுல அதை நீங்கள் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் கீழே பாருங்கள், ப்ரொசீட் டு பேன்ட்ருக்கு பதிலாக திரும்ப அதை கொடுங்க. கொடுத்ததோட ஒரு நிமிஷத்துலேயே ஒரு செகண்ட்லேயே நமக்கு இந்த பேன் அமௌண்ட்டு கூட அதையும் கொடுங்க. கொடுத்ததோட நமக்கு எங்கே இருந்தாலும் நம்ம யார் சிம் செலுக்க வேண்டாலும் நம்ம ஈஸியாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் எந்த கம்பெனியாக இருந்தாலும் வேண்டாம். நீங்கள் ஓட போகணும் அது இது இதுன்னு எந்த இதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வீட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம தேவையில்லாமல் கடையில் போய் நம்பரை கொடுத்து நமக்கு டாப்அப் பண்ணி விடுங்க, இல்லாட்டி கார்டு நம்பர் வாங்கி சொரண்டி இதில் ஏற்றுங்க அப்படி வேலையே இல்லை, இருக்க வேண்டிய தேவையில்லை. பேடிஎம் இருந்தால் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஆன்லைனில் அதை யூஸ் பண்ணலாம், ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணலாம், கரண்ட் பில் கட்டலாம், அப்புறம் டிக்கெட் புக் பண்ணலாம், படத்துக்கு இது பண்ணலாம், பஸ்ஸு இது பண்ணலாம், ட்ரெயினுக்கு புக் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அந்த மாதிரி பேடிஎம்ல வந்து எல்லா இதுவுமே கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் இந்த பாஸ்புக்குன்றது பற்றியெல்லாம் மூணாவது ஆப்ஷன், அந்த ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படிங்கன்னா அதில் வந்து நம்மகிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதையும் அதில் போய் பார்த்துக்கலாம். நமக்கு யாரும் காசு அனுப்பினா கூட அதையும் அதில் போய் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பாஸ்புக்கை ஓப்பன் பண்ணுறோம். பாஸ்புக்கை ஓப்பன் நம்ம எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அந்த பேலன்ஸ் காட்டுறது பாருங்கள். அது சென்ட் மணி டு பேங்க்ன்ற பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இருக்க நம்மகிட்ட பேடிஎம்ல இருக்க காசை வந்து பேங்க்கு நம்ம
ஃபார்வேர்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இதில் வந்து எவ்வளோ பண்ணலாம், 100லேருந்து 5000 பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க, அவங்கள டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அனுப்புகிறோன்னா நம்ம பேடிஎத்தில் உள்ளதை, நம்ம பேடிஎம் வாலெட்டில் நம்ம ஏற்கனவே இருக்கிற காசு, இப்போ ஒரு சின்ன நீங்கள் கடை வச்சுருந்தா கூட அது கியூஆர் கோடு கூட வச்சுருப்பாங்க, அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிட்டா கூட நம்ம காசு வந்து ஏறி போயிடும். அப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தா காசு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அப்படியே நம்ம அந்த பணத்தை பேங்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம 100 ரூபாய் டைப் பண்ணிட்டோம். இது வந்து பேடிஎத்தில் வந்து எப்படின்னா, இப்போ 100 ரூபாய்க்கு வந்து 4 ரூபாய் கட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாமா, 4% கட் பண்ணுறாங்க. நீங்கள் 1000 ரூபாய்க்கு ஆமாம், 1000 ரூபாய்க்கு 40 ரூபாய் நம்ம கட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இப்போ நம்ம 100 ரூபாய் டைப் பண்ணிட்டோம். டைப் பண்ணி அவங்களுடைய நேமும் அந்த அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்எஸ்சி கோடு இந்த மூணையுமே நம்ம இங்கே டைப் பண்ணுற வேண்டியதான். எந்த பேங்க்கு நம்ம அவங்க அனுப்ப போகிறோமோ அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரு, பேர், ஐஎஃப்எஸ் கோடு. ஐஎஃப்எஸ் கோடுக்கு தெரிஞ்சிருக்கோம், தெரிஞ்சால் கூட ஈஸியாக பண்ணியிருக்கலாம். இப்போ அந்த ஐஎஃப்எஸ் கோடு கொடுத்து நீங்கள் சென்ட் கொடுக்கணும். ஐஎஃப்எஸ் கோடு உங்களுக்கு தெரியாட்டிங்க கூட நம்ம இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் கண்ணி கொடுத்துட்டேன், இப்போ சென்ட் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வாட் இஸ் ஃபார் ஆப்ஷன் இருக்குதுல, இது நீங்கள் தேவைப்பட்டாலும் சரி இதை ஃபிட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஒன்றும் தேவையில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன அனுப்புறீங்கன்னா இப்போ நம்ம சென்ட் கொடுப்போம். சென்ட் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நம்ம பணம் அந்த மாதிரி உடனே ஆட்டோமேட்டிக்காக இங்கே சென்ட் ஆயிரும். அதே மாதிரி நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி, மொபைல் போஸ்ட்டு, இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி பண்ணோம்னா நம்ம அந்த மாதிரி கரண்ட் பில்லு மாதம் வந்துருச்சு அப்படின்னா கூட நம்ம நம்மளுடைய கரண்ட் பில்லு நம்பர் இருக்குது அதை கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம், எவ்வளோ எத்தனை யூனிட் ஓடிக்கு என்ன போட்டுக்கிட்டு இதுலேயே கூட நம்ம காசையும் இதில் பே பண்ணலாம். அதே மாதிரி டிடிஹெச் இருக்குல்ல, இப்போ டிஷ் டிவி, அதுக்கும் நம்ம இதே மாதிரி பேடிஎஸ்லேருந்து பே பண்ணலாம். நீங்கள் எந்த டிடிஎஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கும் நம்ம ஈஸியாக ரீசார்ஜ் பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதே மாதிரி அதிகமான ஆப்ஷன் இருக்குது. எல்லாத்துக்குமே நம்ம இந்த பேடிஎம் மூலமாக ஈஸியாக ஆன்லைன்லேயே எல்லாத்தையும் நம்ம நம்மளோட சின்ன சின்ன வேலைகளை ஈஸியாக முடிச்சுக்கலாம். அதுக்கு என்ன வேணா உங்கள்கிட்ட பேடிஎம் அக்கௌண்ட் இருக்கணும், பேடிஎம் அக்கௌண்ட்டில் காசு இருக்கணும். ஈஸியாக நம்ம பேடிஎம் வாலெட்டில் காசை நம்ம பண்ணி வச்சு ஆட் பண்ணி வச்சுட்டு நம்ம பேடிஎத்துலேருந்து கூட நம்ம ஈஸியாக பண்ணலாம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் பேடிஎம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மொபைலுக்கு வந்து அந்த ஓடிபி நம்பர் வரும், ஓடிபி நம்பரை கொடுத்தா தான் பணம் ட்ரான்ஸ்ஃபர்லாம் ஆகும். வந்து பயமும் இல்லை, நல்லா செக்யூராக தான் இருக்குது இந்த அப்ளிகேஷன், யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.